இஞ்சி போட்டு போட்டோம் நல்லது வதங்கிட்டோம். வதங்கின பிறகு நான் அந்த கலந்து போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிடணும். சைஸ்ல பாத்தீங்கன்னா மூணு சைஸ், மீடியம் சைஸ், ஆனியனும் அதே தான் மீடியம் சைஸ் மூணு, பச்சை மிளகாய் ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு, லவங்கம் ரெண்டு, பட்டை ரெண்டு, பிரிஞ்சி இலை ஒண்ணு, அதை பாதியா கட் பண்ணி அது ஹாஃப் ஆஃப் பீஸா பண்ணி அப்படி போட்டு தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு ஆகட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நைட்டா உப்பு சும்மா வேகிறதுக்கு மசாலா செலக்ட் பண்ணிடலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியா தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையானது போட்டுக்கலாம், கடைசியில் வேணால் லைட்டை பார்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா போடாச்சு, மசாலா நல்லாச்சு, வதங்கட்டும். மசாலா பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணுன்னா கட்டியாக வச்சுக்கலாம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக கொஞ்சம் வச்சுக்கிறீங்கன்னா தண்ணியாகவும் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கட்டியாக தான் இங்கே வைக்கிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வடை போய் அழகாக சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டேஜில் ஹாஃப் லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஹாஃப் லிட்டர் தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்ல. தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதும், கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கிறோம்.
இப்போ இதனை இந்த தண்ணி நல்லா சூப்பராக கொதிக்கிட்டோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கட்டியாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்ட் பார்க்கணும். இந்த ஸ்டேஜ்ல சால்ட் பார்க்க போறோம். சால்ட் வந்து சால்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இல்லை சூப்பராக இருக்குது. லைட்டாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை. உப்பை ஆட் பண்ணிவிட்டு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் சூப்பராக பொதிச்சு வந்த பிறகு வச்சுருக்க வடையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தட்டை போட்டு ஸ்லிப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும், கொதிச்ச பிறகு நம்ம வச்சிருக்க வடையை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண வேணாம்னா தேங்காய் ஆட் பண்ண வேண்டாம். வடையை நாங்கள் இந்த பக்கம் பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வடையை நம்ம சேர்த்துடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு சைடில் ஆவி வரணும். சைடில் ஆவி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வச்சுருக்க வடையை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம சூட சாப்பிடலாம்.